ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு ஜில் ஸோ. நான் உங்கள் நிக்கேஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எமுலேட்டர் யூஸ் பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து எமுலேட்டர் வச்சு ஃப்ரீ ஃபயர் விளாட முடியாது அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, இதுக்கு கரினா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அப்படி ஆச்சுன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுவாங்களா, அப்படி அந்த பிளேயர்ஸில் யார் யாரெல்லாம் முக்கியமாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் தான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எமுலேட்டர் யூஸ் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எமுலேட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க, அப்போ ஏன்னா அவங்களும் பயப்படாமல் இருக்கட்டும். இதில் உண்மை என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம், எமுலேட்டர்னால் என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஃபஸ்ட்டு எமுலேட்டர்னால் என்னன்னு பார்த்துருவோம். எமுலேட்டர்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஃபோனில் வந்து விளாட்ற கேம், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இது மாதிரி பல கேம்ஸை வந்து நீங்கள் வந்து சிஸ்டமில் விளாட முடியும், அதாவது கம்ப்யூட்டரில். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் பேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். இது வந்து காமனாக ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்னு சொல்லுவோம். ஆனால் வந்து இதுக்கு தனித்தனியாக ஒரு ஒரு கம்பெனிக்காரங்க ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ப்ளூ ஸ்டாக்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா நாக்ஸ் பிளேயர் இருக்குது, மீமோ, அதுமாரி நிறைய இருக்குது. இங்கே எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயரை எமுலேட்டர் வச்சு விளாட்றீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் ஃப்ரீ ஃபயரை எமுலேட்டரை வச்சு விளாட்றீங்கன்னா கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எந்த எமுலேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் சேர்த்து சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயரை எதுக்கு சிஸ்டமில் விளாட்றாங்க? அதுதான் ஃபோன்லேயே விளாட முடியுமே, ஏன் அந்த மாதிரி தனியாக சிஸ்டமில் வேறு விளாட்றாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஃப்ரீ ஃபயர் வந்து ஃபோனில் விளாட்றதுக்கும் சிஸ்டமில் விளாட்றதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லை, பப்ஜியும் சரி, பல ஷூட்டிங் கேம்ஸ் வந்து ஃபோனில் விளாட்றத விட சிஸ்டமில் விளாட்றது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் எய்ம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஃபோனில் விளாடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கையை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சிஸ்டமில் அப்படி இல்லை, நீங்கள் கீபோர்டும் மவுஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் கேமை உங்களால் ஈஸியாக சிஸ்டமில் விளையாடிட முடியும். நீங்கள் ஃபோனில் விளாட்றத கம்பேர் பண்ணும்போது சிஸ்டமில் விளாட்றது ரொம்பவே ஈஸி. அதில் ஈஸியாக உங்களால் ஹெட்ஷாட் கூட அதிகமாக போட முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து கேமை விளையாட முடியும். இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே அப்படியே தாறுமாற விளையாட முடியாது. இதுக்கு மினிமம் ஒரு மந்த்லேருந்து ரெண்டு மந்த் வரையும் ட்ரைனிங் தேவைப்படும் நீங்கள் சிஸ்டமில் விளையாடி பழகிறதுக்கு. ஏன்னா திடீர்னு சிஸ்டமில் போய் விளையாண்டிங்கன்னா அப்படி தான், இதுக்கு முன்னாடி சிஸ்டம்ஸில் நிறைய கேம் விளையாடிருந்தால் பரவாயில்ல, திடீர்னு போய் சிஸ்டமில் கேம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். கரினா வந்து ஏன் எமுலேட்டர் பிளேயர்ஸை வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட விட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும். அது டவுட் வந்து இந்த வீடியோவில் தான் கிளியர் பண்ண போகிறேன். இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு எமுலேட்டர் பிளேயர் வந்து இன்னொரு எமுலேட்டர் பிளேயர் கூட தான் விளாடணும். ஆனால் ஃப்ரீ ஃபயர் வந்து அப்படி கிடையாது, ஒரு எமுலேட்டர் பிளேயர் இன்னொரு மொபைல் பிளேயர் கூடவே விளாட முடியும். அதாவது உங்களோட எனிமி எல்லாருமே வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் மட்டும் எமுலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்கள போட தள்ளுறது உங்களால் ஈஸியாக முடியும். ஆனால் பப்ஜியில் பார்த்தீங்கன்னா மெத்தடே வேறு. இப்போ நீங்கள் எமுலேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆப்போனன்ஸ் எல்லாருமே எமுலேட்டர் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வருவாங்க, மொபைல் பிளேயர்ஸ் வரமாட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்குவாட் இருக்குன்னா, ஒரு ஸ்குவாட் வந்து மொத்தம் நாலு பேர் இருப்போம், நாலு பேரில் மூணு பேர் வந்து மொபைல் பிளேயர்ஸாக இருந்தாலும் ஒரு பிளேயர் எமுலேட்டர் பிளேயராக இருந்தாலும் மொத்த ஸ்குவாடுமே இப்போ நாலு பேருமே எமுலேட்டர் பிளேயர்ஸுக்கு ஆப்போனண்ட்டை தான் விளையாட முடியும். நீங்கள் மூணு பேர் இருக்கிறதுனால உங்களை வந்து மொபைல் பிளேயர்ஸ் கூட சேர்த்து விளாட விட மாட்டாங்க. ஒருத்தர் எமுலேட்டர் பிளேயர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் எமுலேட்டர் பிளேயர்ஸ்க்கு ஆப்போனண்ட்டை தான் போய் விளாட முடியும். பப்ஜி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூப்பரான சொல்யூஷனை வச்சுருக்காங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயர் கிட்ட இந்த மாதிரியான எந்த சொல்யூஷனுமே இல்லை. ஃப்ரீ ஃபயரில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எமுலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா யார் கூட வேணால் போய் விளாட்லாம், அதில் யாரான ஒருத்தர் எமுலேட்டர் பிளேயராக வரலாம், ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரியே வந்திருப்பாங்க. கரினா ஃப்ரீ ஃபயரை எமுலேட்டர் வச்சு விளையாட முடியாமல் போனால் இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் தான், ஆனால் நிறைய பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா கரினா ஃப்ரீ ஃபயர் தான். ஆமாம், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் அவங்க தலையில் அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து சிஸ்டம் வச்சு விளாட்றாங்க, அதே இல்லாமல் நிறைய பல குளோபல் பிளேயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வச்சு விளாட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேன் பேஸும் அதிகமாக இருக்கும். ஒருவேளை அவங்க யூடியூப் சேனல் வச்சுருந்தா அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக இருப்பாங்க. இப்போ வந்து அந்த யூடியூப் சேனல்காரர் வந்து கரினா ஃப்ரீ ஃபயர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவார், அவரால் யூஸ் பண்ண முடியல, அதனால் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவார். இப்போ அவர் வேறு ஏதோ ஒரு கேம் விளையாடுவார், அதில் வந்து நல்ல இதில் எப்படி கில் பண்ணாரோ அதேமாதிரி பயங்கரமாக அதிலையும் கில் பண்ணார்னா அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. இதனால் மொத்த லாஸும் பார்த்தீங்கன்னா கரினா ஃப்ரீ ஃபயருக்கு தான். இது உண்மையாகவே நடக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேமஸ் யூடியூபரை வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இங்கே இருக்கிற முக்காவாசி பேருக்கு வந்து பாண்டு கில் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து எமுலேட்டர் வச்சு தான் சிஸ்டமில் விளையாடிட்டு இருக்காரு.
உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அவர் சிஸ்டம் வச்சு விளையாடுறது தெரியுது. அதனால தான் அவர் வந்து தாறுமாறாக விளையாடிட்டு இருக்காரு சிஸ்டமில் விளையாடுறதுனால. இவருக்கு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்குது, கூடி சீக்கிரமே அவர் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுவார். இவருக்கு இந்தோனேஷியாவில் மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எமுலேட்டர் வச்சு இவரால் விளையாட முடியாமல் போனால் இவர் ஒன்றும் பண்ண மாட்டார், ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணுவார். இப்போ கால் ஆஃப் டியூட்டின்னு எடுத்துப்போமே, கால் ஆஃப் டியூட்டி விளையாட போயிடுறாருன்னு வச்சுப்போம். இப்போ கால் டியூட்டி விளையாட இவர் போயிடுறாரு. இப்போ இவருக்கு வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸில் மொக்காவாசி பேராவது கால் டியூட்டியில் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கரீனா வந்து இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை செய்ய மாட்டாங்க. வேணும்னா இந்த மாதிரி பண்ணணும், அதாவது மொபைல் பிளேயர்ஸையும் எமுலேட்டர் பிளேயர்ஸையும் தனித்தனியே பிரிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பப்ஜி பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறதுக்குன்னு சான்சஸ் இருக்குது. இதனால் எமுலேட்டர் யூஸ் பண்ணுற யாருமே பயப்பட வேணாம், நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் கேம் ப்ளே பண்ணுங்கள். ஒருவேளை அப்படி அவங்க அலோவ் பண்ணலைனா ஒரு அவங்க வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் போட்டு பார்ப்பாங்க, எவ்வளோ பிளேயர்ஸ் வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு மறுபடியும் எமுலேட்டர் பிளேயர்ஸ்லாம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான முட்டாள்தனமான விஷயத்தை கரீனா பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் நமக்கு பயம் எதுக்கு. இதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்டாப் ஆகுது. இதுக்கு மேலே கண்டினியூ ஆகிற வீடியோவில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே தான் இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. அப்படி சுத்தமாக யூஸ்ஃபுல்லாகவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து கேம் ப்ளே வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்து 10 கில் பண்ணியிருப்பேன், அதான் அந்த வீடியோவில் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. சும்மா எடுத்து 10 நிமிஷம் வீடியோ வரட்டுமே அப்படின்னு போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இதோட நீங்கள் வெளியே போகிறதுனால போயிடலாம் கேம் ப்ளே பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ, கீப் ஷைனிங் அண்ட் கீப் ராக்கிங், பாய். கேம் ப்ளே ஸ்டார்ட் ஆகுது. I don't know.
கொடுத்து